மாச்சிசாக்கா மேடம் எதனால பிரைடல் மேக்கப் போட்டுக்கறாங்க? நான் இன்னைக்கு பியூட்டி சலூனுக்கு போக போறேன். இந்த பியூட்டி சலூன் கூப்பன என் ஃப்ரெண்டோட மேரேஜ்ல நடந்த பிங்கோல ஜெயிச்சேன். அவ கல்யாணத்துக்கு செலவு பண்ணதை இப்படி நான் சரி கட்டிக்கலாம். மாச்சிசாக்கா மேடம் போறாங்க. என்னாச்சு மாச்சிசாக்கா மேடம்க்கு? இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. இன்னைக்கு ஏதாவது நல்ல ஷாப்பிங் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா மற்றவங்க யாராவது அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக அழகா இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த பிரைடல் மேக்கப் எல்லாம் வேஸ்ட்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துல தான் அதோட அருமை தெரிஞ்சது. எவ்வளவு நல்லா இருந்தது. நம்ம மாச்சிசாக்கா மேடம் பிரைடல் மேக்கப்புக்காக தான் வந்திருக்காங்க. என்னது பிளைண்ட் மேக்கப்புக்காக வந்திருக்காங்களா? அது பிளைண்ட் இல்ல, பிரைடல். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா அவங்க இப்படிதான் தன்னை அழகுபடுத்திக்க மேக்கப் எல்லாம் போட்டுக்குவாங்களாம். அப்படி பார்த்தா நம்ம மிஸ்ஸுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீ நல்லா உறுதியா தான் சொல்றியா? உறுதியா தான். நல்லா கன்ஃபார்மா தான் சொல்றியா? ரெண்டு ஒண்ணுதான். பொதுவா அவங்களுக்கு அங்க போக பிடிக்காது. இன்னைக்கு மட்டும் எப்படி சந்தேகமா இருந்தா ஷின்சான் கிட்ட கேட்டு பாருங்க. மாச்சிசாக்கா மேடம் சந்தோஷமா இருந்ததா அவனே பார்த்தா. அத வச்சுதான் சொல்றேன். சொல்லு ஷின்சான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆஃபர்ல ஏதாவது செருப்போ இல்ல ட்ரெஸ்ஸோ கிடைச்சிருக்கோம். அதனாலதான் அவங்க உன்ன நம்பி எதுவும் பேச முடியாது. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். யோஷினாக்கா மிஸ் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மாச்சிசாக்கா மேடம் கொஞ்ச நாளா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. வழக்கமா இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாங்கல்ல. எனக்கு சரியா தெரியல நினி. ஆனா இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இருந்தா அவங்களே இந்த நல்ல செய்தியை நம்ம கிட்ட வந்து சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிரின்சிபல் சார், அவங்க ஒருவேளை உங்ககிட்ட ஏதாவது நல்ல செய்திய சொன்னாங்களா? அப்படி எதுவும் சொல்லல. அப்புறமா சொல்லலாமேன்னு நினைச்சிருக்கலாம். அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமே. அவங்க வாயால அத சொல்லி கேட்டா தான் நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். இப்பவே போய் மாச்சிசாக்கா மேடம் அவங்க கல்யாணத்தை பத்தின செய்திய அவங்க வாயாலே நான் சொல்ல வைக்க போறேன். அட என்ன பாணி, இந்த விஷயம் உண்மையிலேயே உண்மையா தான் இருக்குமா? ஏன் அந்த மாதிரி கேக்குறீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியும்ல? ஓ, அதுவா? அவங்க கடைச்ச சின்ன சின்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்ம கிட்டயே கொடுத்துட்டாங்க. அதுவும் ரொம்ப ருசியான ஸ்வீட்ஸ் கொடுத்தாங்க. இதுல இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? அது பிரச்சனைன்னு நான் சொல்ல வரல யோஷினாக்கா மேடம். அவங்களுக்கு இந்த நல்ல பழக்கம் எப்படி வந்துச்சு? ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போயிருக்கும் போதுதான் அவங்களுக்கு அவங்களோட கல்யாணம் நிச்சயமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். அவங்க கல்யாணம் முடிவானதுனாலதான் அதை கொடுத்திருப்பாங்க. என்னது? எது எப்படி இருந்தாலும் அவங்க கல்யாணத்துக்கு பரிசா நம்ம பணம் கொடுக்கணும் இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா இப்ப என்கிட்ட சுத்தமா பணம் இல்ல. என்கிட்டயும் சுத்தமா பணமே இல்ல. நமக்குதான் சம்பளம் ரொம்ப கம்மியாச்சு. மன்னிச்சிருங்க. சரி இல்ல, அப்படி இல்ல. முக்கியமான விஷயம் பேசணும். என்ன கசாமா இப்படி சுத்தி வளைச்சுக்கிட்டு இருக்க? நீ ரொம்ப தைரியமானவன், நேரடியாவே போய் கேட்டுடு. இந்த குட்டி கூழாங்கல்லும் ரோசா பூவும் சேர்ந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? இவனும் இப்படி சொதப்புறானா? ஓகே மசவ், நீ போப்பா. அதுக்கு என்ன இப்ப நான் போறேன்?
ஃப்ரைட் ஐட்டம் தயாராகி இருக்கு. இதோ இதுதான் அது. இத பிளேட்ல வைக்கிறதா இல்ல கையில வைக்கிறதா? இதுக்கு நீங்க மூணு பேரே பரவாயில்லன்னு தோணுது. இப்படி என் முகத்தையே பாத்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்படி தனித்தனியா முயற்சி பண்ண வேலைக்காகாது. நம்ம ஒரு திட்டம் போடணும். அதேதான், நம்ம ஒரு நாடகம் போடலாம். மறுபடியே வந்துட்டாங்களா? ஏதாவது கதை பேசி நம்மள தொல்லை பண்ணுவாங்க. ஹே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே கவனிச்சீங்களா? அந்த மிஸ் எம் கொஞ்ச நாளாவே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அதே என்ன மிஸ் எம்? ஆனா மிஸ் எம்ங்கிறது நர்சரி ஸ்கூல்ல வேலை பாக்குற அந்த டீச்சரை தானே சொல்றேன். சம்பளம் கம்மியா இருந்தாலும் வந்தவா செலவு பண்ணுவாங்களே, அவங்கள தானே சொல்றேன். அவங்கதான். அது மட்டும் இல்லாம நேத்து அவங்க பியூட்டி சலூனுக்கு போனதை நான் கேள்விப்பட்டேன். அங்க போய் அவங்க அந்த பி பிரைடல் மேக்கப்பா. ஆமா அதேதான். அப்படின்னா உங்களுக்கு கல்யாணம் முடி வைச்சா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மிஸ் எம் உண்மையிலே ரொம்ப புத்திசாலி. பண்ணிக்கதான் போறேன், கல்யாணம் பண்ணிக்க தான் போறேன். அப்ப அது உண்மைதானா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? ஆமாமா, எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஹாய் சூப்பர் மாஸ்டர் சகா மேடம், பல்கில சூப்பர் விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இது ஒரு சந்தோஷமான செய்தி. இத சொல்ல இவ்வளவு நேரமா? இப்போ அடுத்து என்ன பண்றது? இத நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்துறேன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாட்சுசாகா. இது கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உங்க எதிர்காலத்துக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவரை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? போதும் நிறுத்துங்க. எல்லார் வாழ்க்கையிலயும் கல்யாணம் ஒரு நாள் நடக்கதான் போகுது. எனக்கு இப்ப நடக்க போது நான் சொல்லவே இல்லையே. போச்சுடா. இப்பதான் ஞாபகம் வருது, கேட்டை கிளீன் பண்ணனும். நான் போய் கிளீன் பண்றேன். இருங்க சார், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். இருங்க மேடம், நானும் உங்க கூட வரேன். என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க. சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா போய் ஃபுட்பால் விளையாடலாம்ப்பா.